சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து முடக்கத்தான் மூலிகை. முடக்கத்தான் ஏன் பெருந்துச்சுன்னா கை கால் முடக்கத்தையும் நிற்கும், வீட்டில் உள்ள முடக்கத்தையும் நிற்கும். ஆனால் இது முடக்கத்தானே பெருந்துச்சு. அப்போ இந்த இலைய தோசை மாவு, இன்னும் கிராமத்தில் நிறைய இடத்துல உண்டு, நிறைய இடத்துல செய்தாங்க. தோசை மாவில் போட்டு ஆட்டி தோசை சுட்டு சாப்பிடலாம், இல்லை தோசை மாவோட பொடிசாக்கு இலையை கட் பண்ணிக்கிட்டு அது மேலே போட்டு சாப்பிடலாம். ரெண்டாவது வந்து இதோடைய சாறை எடுத்தும் சாப்பிடலாம். நிழலில் காய போட்டு பொடி பண்ணி தேனில் குழப்பியும் சாப்பிடலாம். இப்போ இது எல்லா விதத்திலும் இந்த வந்து முடக்கத்தின் மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து வாத சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு நல்லா கேட்கும். வீட்டில் உள்ள முடக்கத்தை எப்படி தீர்க்கும்னா, வீட்டில் வந்து நிறையா எந்நேரம் வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு துஷ்ட தேவதை இருக்க மாதிரியோ, இல்லாட்டி ஏதோ ஒன்று இருக்க மாதிரியோ அவங்களுக்கு ஏதோ அச்சமாக இருந்துச்சு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இந்த இலை இப்படின்ட்டு வந்து இதில் கொஞ்சம் சாறு எடுத்து பசுவும் கொம்பியும் கொம்பியத்தில் கலந்து பசுவும் கொம்பியும் இந்த முடக்கத்தான் சாறு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டு இந்த இலையாவே ஒரு கொப்பு மாதிரி இப்படி முடக்கி வச்சுக்கிட்டு அதில் தொட்டு தொளித்து வீடு புறம் தொளிச்சிட வேண்டியது. நான் வீடு புறம் களையை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வீடு புறம் நாலு மூணு தொளிச்சு விட்டுட்டு அன்றைக்கி சாயந்தரம் அன்றைக்கி நேரவில் பார்த்திங்கன்னா ஒரு 21 மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு 9 சூடு எடுத்துக்கோங்க. வீட்டில் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே நல்லா புறம் தடவி வாசல் வீட்டு முன்னால் 8 சூடத்தை கீழே சுற்றி சுற்றி வச்சு நடுவில் 21 மிளகையும் வச்சு அதுக்கு மேலே ஒரு சூடத்தை வச்சு எரிச்சிருங்க. உள்ள முடக்கம் போகிற கண்டிப்பாக தீந்துடும். அதாவது முடக்கத்தான் இலைக்கு தீர்ந்தாலுமே ஒரு சில வேறு தீய சக்திகளும் அந்த சூடத்துக்கும் அந்த மிளகுக்கும் தீரும். அதனால் வீட்டில் உள்ள முடக்கத்தையும் திக்குது. அதுபோக இந்த முடக்கத்தான் இலையில் வந்து நம்ம சூப்பு போட்டு சாப்பிட்லாம். இந்த முடக்கத்தான் இலை கொஞ்சம் மிளகு சீரகம் வெள்ளைப்பூடு போட்டு நீங்கள் கொஞ்சம் சூப்பு மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த உடம்புல உள்ள வாயு அது மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே கேட்கும். அதுபோக இந்த முடக்கத்தான் இலைச்சாறு ஒரு தீயிலேருந்து தைலமும் தயாரிக்கலாம். முடக்கத்தான் இலைச்சாறு, வேலி பிரித்து இலைச்சாறு, நம்ம நொச்சி இலைச்சாறு, வராளி எத்தனை எல்லாத்தையுமே இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் அல்லது வெப்பெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சிறந்தது. நல்லெண்ணெயில் போட்டு நீங்கள் தைலம் பொடி காய்ச்சி அது உடம்பு போகிற இந்த மாதிரி வலி இருக்கிறதுல தேய்ச்சிட்டு காலையிலேருந்து ஒத்தனை கொடுத்தீங்கன்னா அந்த கால் வலி பூரா கம்ப்ளீட்டாக குணமாகும். அதனால் இது நிறைய அந்த முடக்கத்தான் வந்து உள்ளுக்க சாப்பிட்றதுக்கும் தைலம் முறைக்கும் ஆகுது, சூப்பு முறைக்கும் போகுது, நிறைய விஷயங்களுக்கு ஆகுது. ஆனால் இந்த முடக்கத்தானில் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்குது வந்து சாதாரண ஒரிஜினல் முடக்கத்தான், இன்னொரு முடக்கத்தான் மலேரியாவில் பெரிய பெரிய காயாக காய்க்கும். நான் அதை வந்து இன்னொரு பதிவில் உங்களுக்கு போட்டு விடுவோம், அது வித்தியாசங்கப்பா. அந்த முடக்கத்தான் வந்து இதுக்கு அடுத்த திறந்தேன், இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியான முடக்கத்தான். ஆனால் நிறையா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா மலை இது வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனால் மலேரியாவில் எக்கச்சக்கம் கொடி கொடியாக ஏகப்பட்டு பறந்து போகும். அதை நிறையா பேர் கடையில் பிடிக்கிட்டு வந்து கடையில் முடக்கத்தான் விற்கிறது வந்து அந்த பொடி தான் விற்காங்க. ஆனால் இந்த தரத்தை பார்த்துக்கங்க, இது வந்து காய் சின்ன காயாக காய்க்கும், அந்த முடக்கத்தை வந்து பெரிய காயாக காய்க்கும். அதனால் ரெண்டு காய்க்கும் வித்தியாசம் பார்த்து இந்த முடக்கத்தன் மட்டும் தேர்ந்தெடுத்து கீழே பவுடர் பண்ணி இதை வந்து சூப்பு மாதிரி சாப்பிடுங்க, இதுதான் நல்லது சிறந்தது.